ஹார்பர்ல நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவோட கப்பல் மேல எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி ஜப்பானோட விமானங்கள் தாக்குதல் நடத்தியதற்கு பழிவாங்கத்தான் அமெரிக்கா முதலில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி லிட்டில் பாய் எனப்படும் அணுகுண்டை ஹிரோஷிமா மீது வீசி தாக்கியது. அதற்கு பின்பும் ஜப்பான் சரணடையாம போனதால 3 நாட்கள் கழித்து 1945 ஆகஸ்ட் 9ஆம் நாள் சரியா காலை 11:02 லுட்டோனியம் 239 கொண்டு தயாரிக்கப்பட்ட ஃபேட்மேன் எனப்படும் அணுகுண்டை நாகசாகி நகரத்தின் மீது அமெரிக்கா வீசியது. என்ன ஏதுன்னு சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே 80,000 மக்கள் கொடூரமா கொல்லப்பட்டாங்க. மருத்துவமனைகள், வீடுகள், அலுவலகங்கள், கப்பல் கட்டும் தளங்கள், ராணுவ தளவாடங்கள் எதுவுமே இந்த தாக்குதல்ல இருந்து தப்பல. இந்த அணு ஆயுதத்தோட தாக்கத்தால நாகசாகியோட வெப்பநிலை சுமார் 4000 டிகிரி செல்சியஸ் அதிகமானது. அமில மழையும் பொழிந்தது. ஹிரோஷிமா மீது வீசப்பட்ட லிட்டில் பாயை விடவும் ஃபேட்மேன் மிக பயங்கரமான ஒரு குண்டு. ஆனாலும் ஃபேட்மேனோட தாக்கம் குறைவா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, நாகசாகியில போட வேண்டிய அணுகுண்டா அங்கிருந்த மோசமான வானிலை காரணமாகவும் யுரகாமி பள்ளத்தாக்கு மற்றும் மலை சரிவுகளை தாண்டி போக முடியாததுனாலையும் 3 கிலோமீட்டர் முன்னாடியே போட்டுட்டாங்க. இல்லனா நாகசாகியில இன்னும் பெரிய அளவுல நாசம் ஏற்பட்டிருக்கும். இந்த தாக்குதல்கள் நடந்து பல வருஷங்களுக்கு பிறகும் இதோட பக்க விளைவுகள் இருந்துட்டே தான் இருந்தது. பலவிதமான புற்றுநோய்கள், முக்கியமா ரத்த புற்றுநோய் அதிக அளவுல காணப்பட்டது. மூளை வளர்ச்சியற்ற உடல் குறைபாடுள்ள குழந்தைகள் சில வருடங்களா பிறந்தது. இதை தவிர குரோமோசோம் குறைபாடுகள் உள்ளிட்ட பல நோய்களால் ஜப்பான் மக்கள் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருந்தாங்க. ஜப்பான் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு ஆக்கிரமிப்பு படைகளுக்கு தலைமை தாங்க அமெரிக்க ராணுவத்திலிருந்து ஜெனரல் டக்ளஸ் மெக் ஆர்த்தர் நியமிக்கப்பட்டார். மெக் ஆர்த்தரோட முக்கிய பணிகளா ஜப்பான் நாட்டோட மறுசீரமைப்பு, உற்பத்தி, போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியவற்றை குறுகிய காலத்தில் மேம்படுத்துவதற்கான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. ஜப்பான்ல ஏற்கனவே இயங்கிட்டு இருந்த ஜூஸ், ஜப்பானீஸ் யூனியன் ஆஃப் சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியர்ஸ் அப்படிங்கிற அமைப்பை மெக் ஆர்த்தர் புனரமைத்தார். 1951ஆம் ஆண்டிலிருந்து எட்வர்ட் டெமிங் மற்றும் ஜோசப் ஜூரான் உள்ளிட்ட அமெரிக்க வல்லுநர்களோட கருத்தரங்கங்கள், விரிவுரைகள் மற்றும் பயிற்சிகளை ஏற்பாடு செய்தாங்க. இந்த கருத்து பரிமாற்றங்கள்னால ஜப்பானிய தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்கள் டாய்ச்சி ஓனா, காரு இஷிகாவா, ஷிகோ ஷிங்கோ மற்றும் பலர் இதுக்காக பங்களிப்பு செய்தாங்க. இத்தனையும் மீறி இன்னைக்கு ஜப்பான் தன்னோட சொந்த முயற்சியால மக்களோட உழைப்பால உலகத்தில் உள்ள வல்லரசு நாடுகள்ல ஒன்றா திகழ்ந்து வருது. இதை எப்படி சாத்தியமாயிற்று தெரிந்து கொள்ளலாமா? உலக அரங்குல சக்தி வாய்ந்த ஒரு நாடாகவும் நேச நாடுகளுக்கு தனியா சவால் விடும் அளவு வளமான நாடாகவும் இருந்த ஜப்பான் இந்த தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்கா கிட்ட நிபந்தனையின்றி சரணடைந்தது. அந்த அளவுக்கு 2ஆம் உலகப் போரினால் ஜப்பான் சீர்குலைந்து போனது. அந்த நாட்கள்ல ஜப்பான் அதோட தரம் மற்றும் மலிவான பொருட்களுக்கு பெயர் பெற்றிருந்தது. போர் முடிவுற்ற நிலையில அமெரிக்கா ஜப்பான் மீது அணுகுண்டு வீசி தாக்குனதுக்கு பதில் ஈடா ஜப்பானோட தொழில் மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. ஏற்கனவே அமெரிக்கால தர கட்டுப்பாட்டு முறைகள் பெரிய அளவுல வெற்றி பெறாத விரக்தியில் இருந்த இந்த கம்பெனி எல்லாம் அதோட தோல்விக்கான காரணமா கருதுனது அமெரிக்க நிறுவனங்களோட அலட்சியத்தையும் அறியாமையும் தான். அதனால தரக்கட்டுப்பாடு முறைகளுக்கு பதிலா அவர்கள் நிர்வாக முறைகள் மற்றும் உற்பத்தி தரத்துல நிர்வாகத்தோட பங்கு, இது பத்திலாம் ஜப்பானியர்களுக்கு எடுத்து சொன்னாங்க. இந்த வகையான எண்ணங்கள் ஜப்பான்ல பெரும் வரவேற்பை பெற்றது. அதுவரை தரக்குறைவான மலிவு விலை பொருட்களுக்காக அறியப்பட்ட ஜப்பான் உற்பத்தி நிறுவனங்கள் உற்பத்தி தரத்தை உயர்த்த இத்தகைய வல்லுநர்களை முழுமையா பின்பற்ற தொடங்கின. இறுதி பொருட்களோட தரம் மற்றும் பரிசோதனை இவற்றை மட்டுமே நம்பிட்டு இருக்காம உற்பத்தி முறைகள் மற்றும் படிநிலைகளோட தரத்தை உயர்த்துவது குறித்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதை செயல்படுத்துவது தொழிலாளர்கள் மூலம் மட்டும்தான் முடியும் அப்படிங்கறதையும் உணர்ந்தாங்க. அதனால ஜப்பானோட உற்பத்தி தரம் முழுமையான தர கண்ணோட்டமா, அதாவது டோட்டல் குவாலிட்டி அப்ரோச்சா வளர்ந்தது. இதனால நிறுவனம் தழுவிய தர கட்டுப்பாடு, கம்பெனி வைட் குவாலிட்டி கண்ட்ரோல் முறைகளை பயன்படுத்த தொடங்கினாங்க.
அமெரிக்கர்களை போல் இல்லாம ஜப்பான்ல துறைவாரியான பிரிவுகள் பெருமளவில் பின்பற்றப்படவில்லை. உதாரணமா ஒரு எந்திர கோளாறை பராமரிப்பு அதிகாரியோ வல்லுநரோ தான் வந்து சரி செய்யணும்னு எதிர்பார்க்கல. மாறா அந்த எந்திரத்துல வேலை செய்யற தொழிலாளியும் அவரோட சூப்பர்வைசருமே சேர்ந்து அதை சரி செய்ய முயற்சி செஞ்சாங்க. இந்த மாதிரி பரவலான சிறு குழு நடவடிக்கைகள் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டிஸ் 1962 வாக்கில் முறைப்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டன. இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்குள்ளும் தன்னோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விவாதித்து அவங்களே தீர்வு காணும் முறையில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த மாதிரியான சிறு குழு நடவடிக்கைகள் தொழிலாளர்கள் கிட்ட ஊக்கத்தை ஏற்படுத்தி பிரச்சனைகளை தீர்க்கவும் உற்பத்தி தரத்துல அவங்களோட பங்களிப்பை உயர்த்தவும் உதவியது. இந்த மாதிரியான முழுமையான தரக்கட்டுப்பாடு பரிணாமம் அடைந்து ஜப்பானிய முழுமையான தரக்கட்டுப்பாடா மாறியது, ஜாப்பனீஸ் டிக்யூசி. உற்பத்தி துறையில ஏற்பட்ட இந்த முன்னேற்றம் தான் உலகத்தோட மூன்றாவது பெரிய பொருளாதார சக்தியா ஜப்பானை மாற்றியது. இன்னைக்கு உலகத்தோட மூன்றாவது மிகப்பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தி நாடாகவும் மிகப்பெரிய மின்னணு தொழில்துறையை சார்ந்த நாடாகவும் மேலும் உலகத்தோட மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளோட நாடாகவும் ஜப்பான் விளங்குகிறது. ஜப்பானோட இந்த மாற்றம் நவீன மேலாண்மை முறைகள் பலவற்றுடன் தொடர்புடையது. உதாரணமா டொயோட்டா உற்பத்தி முறை, மொத்த தர மேலாண்மை TQM, கெய்சன், சிக்ஸ் சிக்மா இதையெல்லாம் சொல்லலாம். இந்த குறுகிய காலத்துல கொரோனா தொற்றால நம்ம படுற அவதிகள் எல்லாமே அன்றைய ஹிரோஷிமா நாகசாகி மக்கள் பட்ட அவதிகளோட ஒப்பிட்டா ஒண்ணுமே இல்லை. ஜப்பானியர்கள் மீண்டு வந்தது மாதிரியே இந்த உலகம் மீண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தவும் இனி வரும் எந்த போர்களிலும் அணு ஆயுதங்கள் பயன்படுத்த கூடாது அப்படிங்கறத உலக நாடுகளுக்கு நினைவுறுத்தவும் தான் August 9th நாகசாகி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தினம் ஒரு தினம், இன்று August 9th. கொல்லம் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. யோர்தானஸ் என்ற பிரான்சியர் முதலாவது பேராயராக நியமிக்கப்பட்டார். 1965 சிங்கப்பூர் மலேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டு தனி நாடாக்கப்பட்டது. 1923 அல்லாடி ராமகிருஷ்ணன் இந்திய இயற்பியலாளர் பிறந்தார். 2016 பஞ்சு அருணாச்சலம் தமிழ் திரைப்பட இயக்குனர் பாடலாசிரியர் கவிஞர் மறைந்தார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஹாய் சொல்லு அப்படி ஒரு சாய் சொல்லு கில்லி சாய் பாரம்பரிய சுவை.